சின்ன பேல என்ன மச்சான்? ஒரு நல்ல விஷயம் சொல்ல போற. அது என்னன்னு சொல்லு. எனக்கு நான் அல்லாஹ் கொடுக்க போற. அலையாதடா, இது வேற. என்னவா இருக்கும்? மானுக்கு கண்ணு வச்சு அழிஞ்சிட்டு இருந்தே, இதுக்கு ஏதாவது மாட்டிக்கிச்சா? மான் மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு விஷயம், ஆனா அது இல்ல. இது என்னடா, இது விடுகதை மாதிரி இருக்கு. எனக்கு தெரியல மச்சான், ஆளை விடு. உனக்கு தெரியாட்டி, உங்க அக்கா கிட்ட கேட்டு சொல்லு. 1.5 வருஷம் பள்ளிக்கூடத்துல படிச்ச உனக்கே தெரியலனா, எனக்கு எப்படிடா தெரியும்? சரி மச்சான், நீயே சொல்லு. உங்க அக்காளுக்கு கல்யாணம் நடக்க போடு. கோயில் பூசாரி கிட்ட நல்ல நாள் குறிச்சு கேட்டிருக்கேன். வர்ற வெள்ளிக்கிழமையே வெள்ளி கொலுசு கட்டி பரிசம் போட்டுக்கலாமா? பாட்டி, எனக்கு கல்யாணத்துக்கு நாள் பார்த்திருக்கு. கல்யாணத்துக்கானா? யாரு யாரா இருக்கா? ஐயோ, நல்ல விஷயம் சொல்ல வந்தா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கேன். இந்த கிழவி கல்யாணம், எனக்கு கல்யாணம். கல்யாணமா? ஏழு பேர் தானே உன்ன கல்யாணம் கட்டிக்க போறான். ஆமா, காலுக்கு கொலுசு எப்ப கட்ட போறாங்க? வெள்ளிக்கிழமை. அந்த கொலுசு மட்டும் கல்யாணம் வரைக்கும் உசுறு மாதிரி பாத்துக்கணும். கட்டினா கட்டிக்கிற போறவனுக்கு உசுறு கே ஆபத்து வந்துடும். புலிக்காட்டப்ப கோயில வச்சு எடுத்த கொலுசு மாதிரி. அதனாலதான் அதுக்கு அவ்வளவு மகிமை. நான் பத்திரமா பாத்துக்கிறேன் பாட்டி. கடைசி குடிச்சையில கண்ண பையனும் ஒருத்தன் இருந்தான். அவனை கட்டிக்க போறவா இப்படித்தான் வருண்டா. கால கொலுசு திருக்காடி அழுத்துன்னு சொல்லி கட்டி வச்சுட்டான். மாப்பிள்ள வரப்போறான் வரப்போறான்னு நாங்கெல்லாம் காத்துக்கிட்டோம். கடைசியில காட்டு வழியா வரும்போது புலி அடிச்சு பொருத்தத்தான் தூக்கிட்டு வந்தாங்க. சொல்றேன், கொலுசை பத்திரமா பாத்துக்கணும். ஏக்கா, கொலுசு என்ன விலை இருக்கும்? அவங்க அவங்க வசதியை பொறுத்தது. எங்க அப்பாரு கோயம்புத்தூர் சந்தையில கனகனமா அப்பவே 150 ரூபாய் வாங்கிட்டு வந்தாரு. ஆமாக்கா, உங்களுக்கு கனகனமா தான் வாங்கணும். என்ன இருந்தாலும் உன் வசதிக்கு 90 ரூபாய்க்காவது வாங்க வேண்டாமா? கேள்வி மட்டும் நல்லா கேப்ப. அதுக்கு பதில் சொன்னாதான் நானும் இதுக்கு பதில் சொல்வேன். நீ என்ன வேணாலும் கேளுடா. இதுக்கு மட்டும் பதில் சொன்னடா. 90ல 36 போனா எத்தனைடா? இப்ப உன்கிட்ட 90 ஆடு இருக்குன்னு வச்சுக்க. 36 ஆடு கழிச்சல செத்து போச்சுன்னு வச்சுக்க. மிச்சம் எத்தனை ஆடு இருக்கோ அதுதான் இதுவும். கணக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லடா, பதில் சொல்ல. மூஞ்ச பாரு, மூஞ்ச பாரு.